வாக்குச்சாவடியில என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, வாக்காளர்கள் தனி மனித இடைவெளி முகக்கவசம் அணிந்து வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் வேல்முருகன். மற்றொரு செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாண்டிராஜ் எஸ்ஐடி பகுதியிலிருந்து. பாண்டிராஜ், அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா அங்கு பிரபலங்கள் வருகை தர ஆரம்பிச்சிருக்காங்களா, விவரங்கள் என்ன? ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரியில் அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது வாக்காளர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். 8 மணி அளவில் மிக முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் இங்கு வாக்கு செலுத்த இருக்கிறார். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிய மையங்களானது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி அவர்கள் வாக்களிக்கும் விதமாக அவர்களுக்கென சரியாக ஒரு வட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வட்டத்திற்குள்ளேயே வாக்காளர்கள் இருக்க வேண்டும். அதே போல வருகின்ற வாக்காளர்கள் முகக்கவசம் அணியாவிட்டால் அவர்களுக்கான முகக்கவசம் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது, இது கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதனால் அவர்களுக்கான அந்த வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு முன்னதாக அவர்களுக்கான அந்த கையுறை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கையுறை ஒரு பகுதியில் கையுறை வழங்கி மற்றொரு கையில் அவர்களுக்கு மையிடுவதற்கான ஏற்பாடும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வாக்குப்பதிவு சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரியில். இதற்கான அவர் வாக்காளர்களுடைய அவருடைய சீட்டு மற்றும் அவருக்கான ஆவணங்களை தற்போது அதிகாரிகள் சரிபார்த்து கொண்டிருக்கின்றனர். அவருக்கான சரிபார்த்த பின்னர் அவருக்கான ஒரு ஒப்புகை சீட்டு ஒன்று வழங்கப்படும். அந்த ஒப்புகை சீட்டு வழங்கிய பின்னர் அவர் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அலுவலரிடம் சென்று அந்த கையில் மை வைப்பார். அதன் பிறகாக மற்றொரு அதிகாரியிடம் சென்று அவருடைய அந்த ஒப்புகை சீட்டை அளித்தும் மையிட்டதை காண்பித்தவுடன் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரி வாக்குப்பதிவு அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கு செலுத்துவதற்கான பொத்தானை அழுத்துவார். அதன் பிறகு வாக்காளர் வாக்களிப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், முதலாவதாக ஒரு ஆண் வாக்காளர் தற்போது எஸ்ஐடி கல்லூரியில் தனது வாக்கினை செலுத்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய முகவர்களும் அதே போல் வேட்பாளர்களுடைய முகவர்களும் தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளுமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை வாக்குப்பதிவு அலுவலர் முன்பாக தற்பொழுது வாக்குப்பதிவுக்கான அந்த முதல் வாக்குப்பதிவானது தற்போது எஸ்ஐடி கல்லூரியில் தற்போது துவங்கி இருக்கிறது. ஆஸ்கிரி தற்போது பாண்டிராஜ், அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பகிர்ந்தோம். குறிப்பா இது கொரோனா பெருந்தொற்று காலம், அங்கேயும் சமூக இடைவெளி முகக்கவசங்கள் அணிந்திருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ குறிப்பா சில பகுதிகளில் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, இவ்வளவு தூரத்துக்கு தான் மக்கள் வரணும், இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு மக்கள் தான் வரணும், இது மாதிரியான கட்டுப்பாடுகள் நீங்க இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில இருக்கா பாண்டிராஜ்? ஏற்கனவே கடந்த முறை மிக குறைவான வாக்குச்சாவடி மையங்களை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதனால் இந்த பகுதியிலேயே இந்த கல்லூரியிலேயே வாக்குச்சாவடி மையங்களானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதனால் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைகிறது. வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கும் பட்சம் அதே போல் அவர்களுக்கான சமூக இடைவெளியை பின்பற்றுவதில் காட்டக்கூடிய உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக தற்பொழுது வாக்காளர்களுக்கான சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இடங்களில் அதற்கான வாக்குச்சாவடி மையங்கள் தனித்தனி அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தற்போது நாம் பார்க்கலாம், ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை மிக ஆர்வமாக பதிவு செய்ய இருக்கிறார். முன்னதாக அவருக்கான அந்த ஒப்புகையை இங்கு இருக்கக்கூடிய அதிகாரி வாக்குப்பதிவு அலுவலர் தற்போது கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் நம்மை குறிப்பிட்டது போல வாக்குப்பதிவு தற்போது அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் இந்த பகுதியை வாக்களிக்க வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்துடைய அந்த உத்தரவின்படி அவர் முகக்கவசம் அணிந்து வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தற்போது காலை 7 மணிக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதன் மூலம் தொடங்கியிருக்கிறார்கள். அதன் நீட்சியாக பிரபலங்களும் தற்போது வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். திருவல்லிக்கேணி பகுதியில் நடிகர் அஜித் மற்றும் ஷாலினி வாக்கை பதிவு செய்தார்கள். இந்நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்க வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலும் சமூக இடைவெளிகளுடன் வாக்காளர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். குறிப்பாக இது பெருந்தொற்று காலம் என்பதால் இன்று வாக்களிக்கக்கூடிய நேரம் சற்று கூடுதலாக மாலை 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாகு கூறியிருக்கிறார். ஸ்டெல்லா மெரிஸ் வாக்குச்சாவடியிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் தற்போது வாக்களிக்க இருக்கிறார். தன்னுடைய வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தனக்கான அந்த அடையாள அட்டையை காண்பித்து அவர் வாக்களிக்க செல்வதற்கான அந்த வரிசையில் நின்று தற்போது அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜில் அவருக்கான அந்த வாக்கை பதிவு செய்வதற்காக காலை 7 மணி அளவில் தற்போது ரஜினிகாந்த் வருகை தந்திருக்கிறார்.
வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்க வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளுக்கு பிறகு தற்போது வாக்கு எந்திரத்தில் வாக்களிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். வாக்களித்த ரஜினிகாந்த் தற்போது வீடு திரும்பினார். குறிப்பாக தனது அரசியல் பயணம் குறித்தான பல்வேறு விஷயங்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டு வந்தார். தான் ஒரு கட்சி தொடங்கி அரசியலுக்கு வருவேன் என்ற அறிவிப்புகளும், அதன் பிறகு உடல்நிலையை காரணம் கட்டி அரசியலிருந்து விலகியது என இந்த ஆண்டிற்கான பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த அரசியல் களத்தில் தனது